ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா லைஃப் ஆஃப்டர் டெத், அதாவது நம்ம இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு ஸ்டோரி கேட்டுருப்போம் இல்லையா, அதாவது நம்ம இறந்ததுக்கப்புறம் வந்து எல்லோரும் கடவுள்கிட்ட போவாங்க. ஸோ அப்படி கடவுள்கிட்ட போகும்போது நல்லவங்களாக இருந்தால் சொர்க்கத்துக்கும் கெட்டவங்களாக இருந்தால் நரகத்துக்கும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து நம்ம நிறையவே கேட்டிருப்போம். பட் சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டெத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்பெயினில் பார்த்திங்கன்னா ஒரு 154 பேர் வந்து சாவுக்கிட்ட போயிட்டு வருவாங்களே, அதாவது இறந்து உயிர் பிழைப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நடத்தியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் இறக்குற மாதிரி தருவாயில் வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க 80% ஆஃப் பீப்புள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதாவது நாங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி எங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது, பட் ஆனால் வந்து எங்களால் எதுவுமே கம்ப்ளீட்டாக மூவ் பண்ண முடியல, எங்கள் பாடியை வந்து எங்களால் மூவ் பண்ண முடியல, யாராச்சும் எங்கள் கண்ணை மூடினா கூட எங்களால் ஓப்பன் பண்ண முடியல. ஸோ இந்த ரூம்குள்ளே யார் யார் வந்துட்டு போகிறாங்க, என்ன நடக்குது, எங்களை சுற்றி என்ன பேசிக்கிறாங்க, இது எல்லாமே வந்து எங்களை கேட்டுகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 80% ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. பட் வந்து சயின்டிஸ்ட் சொல்கிறது என்னென்னா, இது எப்படி இப்போ சாத்தியமாகும், அதாவது இறந்ததுக்கப்புறம் நம்ம பிரெயினோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்ச நேரத்துலேயே வந்து கட் ஆகிடும், அண்டு நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணுறதும் நின்றுடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க கேட்டுட்ருந்தாங்க. அண்டு இது வந்து மோஸ்ட்லி வந்து சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணுறதே இல்லை. அண்ட் 20% ஆஃப் பீப்புள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு லைட் மாதிரி ஒரு வெளிச்சம் வந்து ஒரு குகைக்குள்ளேருந்து வரா மாதிரி, ஒரு பெரிய வெளிச்சம் வந்து வரா மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து ஒரு வகையில் அக்செப்ட் பண்ணுறாங்க, அண்ட் டாக்டர்ஸும் அக்செப்ட் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா, அதாவது அவங்க இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹார்ட் தான் வந்து நம்மளுக்கு ஃபுல் பாடிக்குமே வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்படி ஒரு வாட்டி அதை ஆக்சிஜன் சப்ளை பண்ணும்போது பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் சப்ளை கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கும்போது நம்ம பிரெயின் வந்து பிரெயின் ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இல்யூஷன் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் அந்த லைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பார்த்திங்கன்னா டாக்டர்ஸும் அக்செப்ட் பண்ணுறாங்க. அண்டு இன்னும் கொஞ்சம் சில பேர் வந்து நாங்கள் சாகிறதுக்கு முன்னாடி எங்களோட கம்ப்ளீட் லைஃப்பை வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த 7 நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் வந்து இந்த விஷயம்லாம் உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு ஒரு மெக்டொனால் அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கு. அதாவது அதை சாக போகிறாங்க அப்படின்னு தெரியும் இல்லையா சில பேர். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டை வந்து இவங்க வந்து கன்ஃபார்ம் டெத் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஒரு 6 பேரை வந்து தனியாக வந்து ஒரு லேபில் வச்சு ரிசர்ச் பண்ணுறாரு, ஒரு மிஷின்ஸ் எல்லாம் வச்சு. ஸோ அப்படி அந்த 6 பேரை கொண்டு வரும்போது ஒரு 2 பேர் இறந்து போயிடுறாங்க. ஸோ மீதி இருக்கிறது 4 பேர் தான். ஸோ இந்த 4 பேரை வச்சு அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் 4 பேருக்குமே வந்து கரெக்டான எல்லாமே வந்து ப்ராப்பராக வச்சு அரேஞ்ச் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடுறாரு. ஸோ அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒருத்தரோட உடம்புல மட்டும் ஒரு 21 கிராம்ஸ் வந்து வெயிட் வந்து குறையுது, பட் 3 பேரோட உடம்புல வந்து எந்த வித சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இவர் வந்து என்ன கால்குலேட் பண்ணுறாருனா, நம்மளோட சோலோட வெயிட் பார்த்திங்கன்னா 21 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் நியூயார்க் டைம் மேக்சின்லலாம் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 100 வருஷம்னு சொன்னோம் இல்லையா, 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இறந்தவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய கரெக்டான மரியாதையை கொடுத்து தான் வந்து அவங்கள வந்து அடக்கம் பண்ணணும், இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறதுக்கு வந்து அலோடே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் வந்து அப்போ வெடிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸோ இவங்க வந்து மனுஷங்களை வச்சு பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார்னா, ஒரு 15 நாயை வந்து பாய்சன் ஊசி போட்டு கொண்டு அதுக்கு வந்து என்ன அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாரு. ஸோ பாய்சன் ஊசி போடுறது ரொம்பவே தப்பான விஷயம் இல்லையா. ஸோ திரும்பியும் அங்கே இருக்க மக்கள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ லேட்டர் பீரியடில் பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச் வந்து இதை சம்மந்தமாக போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணும்போது இந்த சாகத்துக்கு முன்னாடி 7 நிமிஷம் இருக்கும்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த 7 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா பிரெயின் வந்து நிறைய வந்து சிக்னல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எமிட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டோப்பமைன், நம்ம சிரிக்கும்போது நம்ம அழுகிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய திரவங்கள் வந்து பிரெயின் வந்து ஒமிட் பண்ணியிருக்கதை வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம பிரெயின் வந்து நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ஒரு சிக்னல் அனுப்புன்னு சொல்கிறாங்க. நம்ம சாகிறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே நீ வந்து பம்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயின் வந்து நம்மளுக்கு ஹார்ட்டுக்கு சிக்னல் அனுப்பும்போது தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட்டே வந்து அதாவது தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்கிட்டு பிளட் பம்ப் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிட்டு அது வந்து ஸ்டாப் பண்ணிவிடும், நம்ம ஹார்ட் வந்து துடிக்கதே நிறுத்திடும், அதாவது செல்ஃப் சூசைட் மாதிரி பண்ணிக்கும் நம்ம ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சாகிறதுக்கு 7 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம பிரெயினோட ஆக்டிவிட்டி
ஸ்டேஜஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 7 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த உயிர் பொழைச்சி வந்தாங்கன்னு சொன்னாலையா, அதாவது சாவு கிட்டே போயிட்டு உயிர் பொழைச்சி வந்தாங்கன்னு சொன்னாலையா, ஸோ அவங்கக்கிட்ட வந்து அவங்க ரிசர்ச்சர்ஸ் கேட்கும்போது என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு அந்த 1 நிமிஷம் இருக்குதுன்னு சொன்னாரியா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு 1 நிமிஷத்தில் அவங்களுக்கு வந்து அந்த பிரெயின் வந்து அவங்களோட கம்ப்ளீட்டாக அவங்க பிறக்கும்போது இருந்த மெமரிஸ், அதாவது குழந்தையாக பிறக்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்த மெமரிஸ், அவங்கள வந்து அவங்க அப்பா அம்மா தூக்கின மெமரிஸ், இது எல்லாமே அவங்க டாக்டர்ஸ் பார்த்த மெமரிஸ், இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது ஒரு நிமிஷம் அது எல்லாமே வந்து ரீப்ளே ஆன மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், அது ஏன் எனக்கு இப்போலாம் ஞாபகம் இல்லை, நான் குழந்தையாக இருக்கும்போது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கணும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ரொம்பவே காம்ப்ளிகேட்டான விஷயம். இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான திங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம உடல் பகுதியிலே பார்த்திங்கன்னா பிரெயின் தான். அதாவது பிரெயினில் பார்த்திங்கன்னா 2.5 பெட்டாபைட் அப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு மெமரி ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. 1 பெட்டாபைட்டே பார்த்திங்கன்னா 1000 TB அப்படின்னு சொல்கிறாங்க. 1 TBன்றது பார்த்திங்கன்னா 1000 GB. அப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து இதுவரைக்கும் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் நம்மளுக்கு கிடைக்கல, நம்மளுக்கு இப்போயே அந்த ஞாபகம் வரலன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம இறக்கத்துக்கு முதல் நிமிஷம் வந்து நம்ம பிறந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ஓடும்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெண்டாவது நிமிஷத்தில் வந்து நம்ம சந்தோஷமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தது, நம்ம ரிலேஷன் கூட இருந்தது, நம்ம ஃபஸ்ட்டு மூவி போனது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஹாப்பியாக இருந்த விஷயங்கள்லாம் வந்து ரெண்டாவதுல வந்து ஞாபகம், அந்த 2nd நிமிஷத்தில் வந்து ஞாபகம் வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் 3வது வந்து நம்ம வந்து லவ் பண்ணது, ரொமான்டிக் மூமெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட் டக், ஃபஸ்ட் கிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து 3வது நிமிஷம் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் 4வது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனிமையாக இருந்திருப்போம் இல்லையா, ஸோ நம்மளை விட்டு இந்த மூணு இதுலேயும் நம்ம கூட இருந்தவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும்போது நம்ம தனியாக இருந்திருப்போம் இல்லையா, ஸோ அந்த டைமு அது எல்லாமே வந்து அந்த 4வது நிமிஷம் ஞாபகம் வரும்னு சொல்கிறாங்க. அண்ட் 5வது நிமிஷம் பார்த்திங்கன்னா மிராக்கல்ஸ், அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய மிராக்கல்ஸ் நடந்திருக்கலாம், ஸோ அந்த மிராக்கல்ஸ் வந்து நம்மளுக்கு 1 நிமிஷம் நான் லேட்டாக போனால் இன்டர்வியூ மிஸ் பண்ணிட்டேன், 1 நிமிஷம் லேட்டாக போய் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி வந்து 1 நிமிஷம் நான் வந்து சீக்கிரமாக போயிருந்தேன்னா என் லைஃப் கம்ப்ளீட்டாக தலைகீழாக மாறியிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிமிஷங்கள் வந்து அந்த 5வது நிமிஷம் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் 6வது நிமிஷம் வந்து அவங்களே தன்னை வந்து தன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் ரெண்டுமே வந்து ஜட்ஜ்மெண்ட் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதாவது நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6வது நிமிஷம் வந்து அவங்களுக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நெகட்டிவ் அவங்க வாழ்க்கையில் செஞ்ச கெட்டது எல்லா கெட்ட விஷயங்களும் அண்ட் எல்லா நல்ல விஷயங்களும் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வந்து அவங்கள தன்னைத்தானே வந்து ஜட்ஜ் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து 6வது நிமிஷம் தோணிருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் 7வது நிமிஷம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 7வது நிமிஷம் வந்து இது வரைக்கும் யாருக்குமே வந்து என்ன நடந்துச்சு எங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளர்ராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து டாக்டர் வந்து ரிசர்ச் பண்ணி லேட்டர் பீரியடில் சொன்னது வந்து 7வது நிமிஷம் பார்த்திங்கன்னா அவங்க நினச்ச அந்த 6 நிமிஷமும் என்னென்ன நடந்துச்சோ அது 7வது நிமிஷம் வந்து ஒரே விதமாக வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். எல்லா விதமான உணர்ச்சிகளும் வந்து அந்த 7வது நிமிஷத்தில் வந்து ரீகலெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேணால் வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணும்போது 7 நிமிஷம் வந்து ரிசர்ச் பண்ண மாதிரி இருக்கலாம், பட் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஹோல் லைஃபே வந்து திரும்ப வாழ்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கான டாபிக். அண்டு எஜிப்தியன்ஸ் கூட நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, எஜிப்ட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த அவங்க வந்து அவங்களோட சோல் வந்து அவங்க பாடியிலே இருக்கிறதுனால அவங்க வந்து மம்மிஃபைலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சோல்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறது வந்து உண்மைன்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் சயின்டிஸ்ட் வந்து ஒத்துக்கிறாங்க. பட் ஆனால் இது எப்படி போகுது வருதுன்னு சொல்லிட்டு மட்டும் இன்றைக்கி வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய மிஸ்ட்ரியாகவே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இருக்கிறது ஒரு வாழ்க்கை, ஸோ அதில் வந்து அழகான மெமரிஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணுன்றதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.